மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். சுவாமிகளை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்களுக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில் ரெண்டு செக்மெண்ட்ஸ், ஒன்று அதிர்ஷ்டக்காலர், மற்றொன்று தாந்திரிக பரிகாரம். இன்றைய அதிர்ஷ்டக்காலர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஹலோ சொல்லுங்க சார், எங்க உங்க பேரு, எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே சார், நம்ம பக்கத்துல சுவாமிஜி இருக்காரு, அவங்ககிட்ட பேசுங்க. வணக்கம் மோகன். மோகன் வணக்கம் சுவாமிஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மோகன். மோகன், இப்போ உங்களுடைய பிறந்த நாள், மாதம், வருடம் எல்லாம் சொல்லுங்க. சரியா? பிறந்த நாள் வந்து 13/6/1987. நான் நாள்னு சொல்றதே தப்பு, டேட்டு, தேதி 13/6/1987 பிறந்த நேரம் 3:15 ஏஎம்மா பிஎம்மா? பிஎம் சாமிஜி. பிஎம். பிறந்த இடம்? சென்னை. சென்னை. மேஷராசி, பரணி நட்சத்திரம், 1 பாதம், கும்ப லக்னம், 4 ராகு, 2 சூரியன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார். காரகோ பாவனாசாயான பேர். 8 சுக்கரன் மறைந்திருக்கிறார். 9 சனி உச்சமிட்டார். செவ்வாய் தசை 2020-27 வரைக்கும் போயிட்டுருக்கு. இதில் என்னென்னா, செவ்வாய் தசை போயிருக்கார், செவ்வாய் நல்லா இருக்கார். சனி உச்சம், அதாவது நேர்களை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, யாருக்கெல்லாம் சனி உச்சமோ சனி ஆட்சியோ அவர்கள் வந்து நிறைய மக்களை சந்திக்கிற பணியில் இருப்பாங்க. சனிங்கிற ஒரு ஆள் வந்து மக்கள் நல தொண்டர்னு பேர். சனி நல்லா இருந்தா, இப்போ என் ஜாதத்திலலாம் சனி உச்சம், சனி உச்சம் பெற்றவர்கள், சனி ஆட்சி பெற்றவர்கள் மக்களுடைய நலனுக்காக எந்நேரமும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகிப்பவர்கள். அரசியல்வாதி ஜாதகங்கள்லாம் பாருங்கள், சனி உச்சமாக இருக்கும், சனி ஆட்சியாக இருக்கும். யார் யாரெல்லாம் பொது பிரபலங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், சனி உச்சமாக இருக்கும், ஆட்சியாக இருக்கும். சனி வந்து எப்படின்னா, அதே மாதிரி கலைத்துறை இருக்கவங்களுக்குலாம் சுக்கரன் நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி இவருக்கு வந்து சனி உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு அரசு பணி வேணும்னு ரொம்ப ஆசைப்படுற ஆளாக இருப்பீங்க, கரெக்டா? ஆமாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸ் பண்ண நிறையா சொல்லி சொல்லி கையை சுடுக்கிட்டீங்க, நிறைய லாஸ் தான் ஆனீங்க, கரெக்டா? சரி, உங்களை பற்றி சொல்லுங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்க. இப்போ போங்க, அங்கேருந்து போங்க. சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நேர்களை இந்த நேரத்தில் இதோ ஒரு பதிவிட விரும்புறேன். 5 அப்படிங்கிறது வந்து இப்போ ஒருத்தர் சொன்னார், இப்போ அவர் சொன்னார் 5ங்கிறது, இது ஒரு பிளஸ்ஸிங். 5ங்கிறது பெரும்பாலும் உங்கள் நிறுவனம் ஏதாவது வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அதை எப்படியாவது இந்த 5 கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். 5 அல்லது 5ங்கிற வார்த்தை நல்லா பாருங்கள். 5 ஸ்டார் சாக்லேட்,
ஃபைவ் ஸ்டார் ஒரு காலத்தில், நான் சொல்ல இப்போ நிறைய ஜாக்கிரதை இருந்துச்சு, இந்த டான் அவர் தான் ஒரு காலத்தில். ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட், ட்ரிபிள் ஃபைவ், என்ன சுவாமிஜி சிகரெட் பற்றிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லாதீங்க. பிராண்டு, நான் சொல்கிறது பிராண்டு, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். ஃபைங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு அத்தனை பெரிய சக்தி இருக்குது. ஃபைங்கிறது எப்படியாவது உங்கள் பிஸ்னஸில் ஃபையை கொண்டு வந்துருங்க. இங்கே கீழே போயிட்டு இருக்க நம்பர்லாம் பாருங்கள், இதனுடைய இதில் எங்கேயாவது அந்த ஃபை அந்த இன்ஃப்ளூயன்ஸ். நான் சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்லித்தரேன். இப்போ இவருடைய கதை, இப்போ நீங்கள் ஃபை சொல்லியிருக்கீங்க, ஃபைனா புதன். சரி, புதன் நீங்கள் ஒரு கலரில் ஒரு கலர் சொல்லுங்கள் தம்பி. பச்சை கலர்னா புதன். கவலையே படாதீங்க, உங்களுக்கு நீங்கள் நினைத்தது நடக்கும். நினைத்தது என்ன நடக்கும்? சீக்கிரமே அரசு பணி என்பது உங்களுக்கு கிடைக்கும், சரியா? ஆனால் என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து ரிஷப லக்னம், சரி கும்ப லக்னம், நீங்கள் கும்ப லக்னம், உங்களுக்கு வந்து ஐந்து கூடிய புதன் வந்து யோகாதிபதி. ஐந்து கூடிய புதன், அவன் பேர் தான் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஐந்து கூடிய புதன் வந்து யோகாதிபதி. இந்த ஐந்து கூடிய புதன் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வார். நீங்கள் பண்ண வேண்டியது, சனி ஆட்சி பெற்றதால் அரசியலுக்கு வர முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். அரசியல் அல்லது கழகம், இயக்கம் எதையாவது வர முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள், சரியா? அரசியல், அரசியல், அரசியலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பொற்காலம், சரியா? அரசியல் வர முடியுமா பாருங்கள். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் பேர் வச்சு யந்திரம் வச்சு ஒரு 48 நாள் நாங்கள் ஸ்ரீமடத்தில் ஹோமம் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் பதவி வேணும்னு ஆசை இருக்கோ, அரசியல் பணி வேணும்னு ஆசை இருக்கோ, அரசாங்க உத்தியோகம் வேணும்னு ஆசை இருக்கோ, யாருக்கெல்லாம் தொழில் மாற்றம் இடமாற்றம் வேணும்னு ஆசை இருக்கோ, அவங்கெல்லாம் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்ரீமடத்தில் உங்கள் பேர் வச்சு யந்திரம் வச்சு 48 நாள் ஹோமம் பண்ணுவோம், சரியா? டெய்லி கணம், ஆமாம், நேராக வாங்க. வர முடியலன்னா கூகுள் மீட்டு லிங்க் கொடுத்துருக்கோம், கீழே போயிட்டு இருக்கு பாருங்கள், அந்த கூகுள் மீட்டு லிங்க் வச்சு டெய்லி ஹோமத்தை பாருங்கள், சரியா? நேர்களே, இந்தியாவிலேயே வந்து, சரி தம்பி நீங்கள் வாங்க, நீங்கள் நேராக வந்து நீங்கள் ஸ்ரீமடத்துக்கு வந்து புக் பண்ணிக்கோங்க, சரியா? நன்றி. நான் சோ போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க, நல்ல நேரத்துக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். இந்த இந்த ஸ்லோகன் பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ந்த ஸ்லோகன் சிந்து. ஆமா, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி தம்பி நீங்க கட் பண்ணிக்கோங்க. இந்த ஹோமம் அப்படி என்ன, நீங்க பிரதாபமா ஹோமம் பண்ணிடுறீங்க ராம்ஜி, உங்க ஹோமத்தில் அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவது இதை பார்த்தீங்கன்னா, என்றைக்காவது ஒரு நாள் ஹோமம் பண்ணுறாங்க, வருஷத்தில் ஒரு நாள் ஒரு ஸ்தாபனம் வச்சுருக்காங்க, அந்த ஸ்தாபனம் விருத்தி அடையணுங்கிறதுக்காக வருஷத்தில் ஒரு நாள் ஹோமம் பண்ணுறாங்க. அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த ஸ்தாபனம் நல்லாயிருக்கு. இதுக்கே இவ்வளோ சக்தினா அப்போ யோசிச்சு பாருங்கள். நான் கேட்குறதுனா, டெய்லி டெய்லி நாங்கள் ஹோமம் பண்ணுறோம், அது என்ன மாதிரி ஹோமங்கள்லாம் பண்ணுறோன்னா, கணபதி ஹோமம் பண்ணுறோம், அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்த நவக்கிரகம் ஹோமம் பண்ணுறோம், விஷ்ணு மாயாவுக்கு ஹோமம் பண்ணுறோம், அஷ்ட நாகங்களுக்கு ஹோமம் பண்ணுறோம், எல்லாருக்கும் ஹோமம் பண்ணுறோம். ஹோமம் பண்ணிவிட்டு அந்த கலசத்தில் ஒரு தீர்த்தம் ஆவாகனம் பண்ணியிருப்போம், அதை எடுத்து ஒரு யந்திரத்து மேலே புரோக்ஷனம் பண்ணுறோம், தெளிக்கிறோம். அந்த யந்திரம் உருவேறிட்டே இருக்குது டெய்லி டெய்லி. இதில் நாங்கள் என்னென்னா, எங்கள்கிட்ட ஒளிவு முறைவே கிடையாது, அங்கே நிறையா பேர் நிறையா பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் நாங்கள் கிடையாது. நாங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட். அதில் கூகுள் மீட்டில், கூகுள் மீட்னு ஒன்று இருக்குது, ஜூம் ஐடி மாதிரி கூகுள் ஐடி, அது வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா டெய்லி நடக்கிற ஹோமத்தை கண்ணால் பார்க்கலாம், அது அந்த யந்திரம் உருவேறதையும் பார்க்கலாம். 48 நாள் விதவிதமான ஹோமங்கள், ஒரு நாள் பிரத்யங்கரா, ஒரு நாள் பைரவர், ஒரு நாள் ஆஞ்சநேயர், ஒரு நாள் காளி, ஒரு நாள் கணபதி, அது மாதிரி. அப்போது எதுக்காக இந்த விதவிதமாக பண்ணுறோம்? பிரத்யங்கரா பண்ணால் செய்வின தோஷங்கள் சரியாயிடும், பைரவர் பண்ணால் உங்களுக்கு திருஷ்டி தோஷங்கள் சரியாயிடும், அஷ்டநாகங்கள் பண்ணால் சர்ப்பதோஷங்கள் சரியாயிடும். அப்படி ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு விதமான ஹோமங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து இதனுடைய விஷயம். அந்த யந்திரம் அவ்வளோ பவர்ஃபுல், லைஃப் டைம் உங்களுக்கு அந்த யந்திரம் வந்து 48 நாள் கழித்து நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கான ஒரு அமைப்பாக இருக்கும். இன்றைய தாந்திரிக பரிகாரம் பார்த்துட்டேன்னா, உங்களுக்கு வந்து ஆகாசத்தாமரை, ஆகாசத்தாமரை வந்து எல்லோரும் நிறைய படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் கூகுளில் கூட படிச்சிருப்பீங்க. ஆகாசத்தாமரை அப்படிங்கிறதுனா வியாபார விருத்திக்காக பயன்படுகிறது. வியாபாரம் செய்யும் இடத்துல என்னென்னலாம் செய்யணும்னா, வியாபாரம் செய்யறது நவதானியங்களை கட்டி வைத்திருக்கணும், கல்லாப்பட்டிக்குள்ள நவதானியங்கள் இருக்கணும் கல்லாப்பட்டிக்குள்ளே. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆகாசத்தாமரை ஒரு வியாழக்கிழமை என்று காலையில் 6-7, மதியானம் வந்து 12-1, 7-8 அந்த மாதிரி நேரங்களில் மட்டும்தான் பண்ணணும். அதை வீட்டினுடைய வடக்கு திசையில் மாட்டி வைக்கணும். ஆகாச தாமரை முந்தின நாள் பறிச்சுதான் இருக்கக்கூடாது, அன்றைய நாள் பறிச்சுதான் இருக்கணும். வாங்கி ஒரு துணியில் கட்டி அந்த ஆகாசத்தனை வீட்டு மூலையில் மாட்டி வடக்கு வடக்கு பக்கம் செவட்டில் கட்டி தொங்க விட்டுறணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியாபார விருத்தி அடையும். கடல் நீரை போய் பிடிச்சிட்டு வாங்க, மெரினா ஒரு தடவை போங்க, அல்லது போயிட்டு வேறு ஏதாவது பீச்சுக்கு, அந்தந்த ஊர் உங்கள் ஊரில் பீச்சுக்கு போங்க, ஒரு வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சிட்டு வாங்க, தண்ணியில் மஞ்சளை குளிக்கிறீங்க, போட்டு குளிக்கிட்டு வீடு ஃபுல்லாக தெளிங்க.
சரியா? அல்லது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிங்கனாலே வியாபாரம் விருத்தியடையும். வியாபாரம் செய்கிற இடத்துல அங்கே சாட்சாத் இந்த லக்ஷ்மி தேவி குடிகொண்டிருக்கிறாள். வியாபாரம் செய்கிற இடத்துல அங்கே வந்து எப்பயுமே வியாபாரம் செய்கிற இடத்துல கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. வியாபாரம் செய்யும் இடத்துல லக்ஷ்மியை தங்க மாட்டாள். வியாபாரம் செய்யும் இடத்துல வேறு என்ன செய்யக்கூடாது? புகையிலை பாக்கு போன்றவை பயன்படுத்தக்கூடாது. சில பேர் காரில் உட்காந்துட்டு சிகரெட் பிடிப்பாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. கார் ஓட்டுற காருங்கிறது சாமி என்ன, அது முதல்ல உங்கள் தொழில மதிங்க. தக மனிதர்களை மதிக்கிறதுக்கு முன்னெல்லாம் மேலே இடிச்சிட்டா கூட இப்படி தொட்டு கும்பிடுவாங்க. அதெல்லாம் ஒரு உயிர் இருந்தது. காலங்காத்தால் ஒரு வேலை செஞ்சால் அந்த வேலையை தொட்டு கும்பிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அந்த பழக்கம்லாம் கொஞ்சம் அப்படி மாறாமல் பார்த்துக்குங்க. நமக்கு நம்ம இந்தியர்களுக்குன்னு ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குது. நம்ம வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறது நம்ம கான்செப்ட், அதை வச்சுக்கோங்க. வியாபார ஸ்தலத்தில் நம்ம நவதானியம் மாட்டுங்க, ஆகாச தாமரம் மாட்டுங்க, அதை மாட்டுங்க, இதை மாட்டுங்க. அதெல்லாம் தாந்திரிக்கும், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் முதல்ல வியாபார ஸ்தலத்தை மதிங்க, அதுதான் அடிப்படை தான். சரியா? அங்கே உட்காந்து படம் பார்க்குறது வியாபார ஸ்தலத்தை வியாபார ஸ்தலமாக வைங்க. இந்த ஒர்க் ஷாப்புக்குள்ளே வந்துட்டால் அந்த மோடுக்கு போயிடணும். அதை முதல்ல பாருங்கள். சரியா? எல்லா நாளும் இதை நான் செய்வதை தொடர்ந்து வந்தால் லாபகரமான நாளாக அமையும். சரியா? நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக போணுச்சு சுவாமிஜி. மீண்டும் நாளை இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிந்து. நன்றி. நான் எப்பொழுதும் நேரங்களுக்கெல்லாம் முன்னே தான் சொல்லிக்கிறேன், நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அதனால் ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது ஆபிச்சார தோஷம் அல்லது அதிச்சார தோஷம் என்ன தோஷமாக இருந்தாலும் சரி, என்ன எல்லாம் வல்ல விஷ்ணுமாய இருக்கிறார், அதற்கு எல்லாத்திற்கும் மேலாக நான் இருக்கிறேன். நான் அதான் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் பெருமையாக சொல்லுவேன். நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், நான் உடன் இருக்கையில் அப்படி சொல்லுவேன். அதனால் விஷ்ணுமாயாவோட ரெப்ரசன்டேட்டிவாக நான் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கீழப்பட்டிருக்க நம்பரை கூப்பிடுங்க, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.